வணக்கம். நிறைய நேயர்கள் எங்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்கெல்லாம் பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிகிட்ருக்காங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் தான் என்ன எதுன்னு தெரியாமல் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பர்டிகுலராக இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் செய்ய முடியல. இது ஏன் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. இப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்டு தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு நாங்கள் ஒரு சில சொல்யூஷன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த சொல்யூஷன்ஸ் அவங்க பின்பற்றிட்டு அது பெரிய மாற்றங்களை அவங்க பார்த்தாங்க. அந்த மாற்றத்துக்கு அப்புறமும் கால் பண்ணி ரொம்ப நன்றிங்கள்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும், ஆனால் இது வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு வச்சு அது உங்களோட வாழ்க்கையை வழி நடத்திட்டு இருக்கு. அது என்னங்கிற விஷயத்தை பார்க்கலாம். தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரியங்களை தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா. அது இங்கிலீஷில் வந்து ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த காரியங்களை தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெருசாக பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட, பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் கூட உங்களால் பண்ண முடியாமல் போகுது. இதை பற்றி நம்ம பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் முந்தின காலத்துக்கு போகணும். இது எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு, நம்மளாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பெரியவங்க பண்ணுறது, அம்மா அப்பா பண்ணுறது, வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் பண்ணுறதை பார்க்குறோம் இல்லைங்க. நம்ம எல்லோரும் பதிவுகளோடு தான் வந்திருக்கோம். இந்த பதிவுகளை வச்சுட்டு ஒவ்வொன்றும் பார்க்கறது செய்கிறது, இது அத்தனையும் புதுசாக ஒரு பதிவுகளாக உள்ளே போய் உட்காருது. அப்படி வளர்ந்துட்டு வர பருவத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷூவை அப்படியே தூக்கி வீசுவோம். ஓகே, பேகு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு இடத்துல தூக்கி வீசுவோம். அப்போ நம்ம பெற்றவங்க சொல்லுவாங்க, ஏ இதெல்லாம் ஒழுங்காக எடுத்து வைம்பாங்க. அப்போது இதோ எடுத்து வைக்கிறோமா, இதோ இப்போவே பண்ணுறோமான்னு சொல்லிவிட்டு தட்டி கழிச்சிட்டு போயிடுவோம். அதை அப்போதைக்கு சமாளிக்கிறதுக்காக தட்டி கழிச்சிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபோனு க்ளீன் பண்ணணும்னு நினைப்போம். அந்த செல்ஃப் க்ளீன் பண்ணணும்னு நம்ம மைண்டில் உள்ள ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அடுத்தது வேறு சூழலுக்கு போகும்போது அது அப்படியே மைண்ட் மாறி அந்த க்ளீன் பண்ணுறதை அப்படியே தள்ளி போட்டுருவோம். இந்த மாதிரி நமக்கு நாமளே கொடுத்துக்கிற ஒவ்வொரு கமிட்மெண்ட்டையும் நம்ம தட்டி தட்டி போகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம செல்ஸில் ரெக்கார்டு, ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டு தான் வெளியே செயல்படுது. அதுக்கப்புறம் புது ரெக்கார்டு உள்ளே போகுது. எப்படி போகுன்னா, நம்ம செல்ஸ் வந்து நமக்கு சொல்லும், எங்கள் பாஸ் சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் இப்படிங்கிற ஒரு புது பதிவு உள்ளே போய் உட்காருவோம். இது காலப்போக்கில் என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு புத்தகம் படிப்பீங்க, அந்த புத்தகத்தோட கதையை பாதி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு படிக்கலான்னு வச்சுருப்பீங்க. அடுத்த நாள் ரெண்டு நாள் தள்ளி போயிடும், மூணாவது நாள் தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் வேறு சூழலில் இன்னொரு புக்கு கிடைக்கும், அந்த புத்தகத்தோட கதையை படிக்கிறதுக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள், காலையில் எழுந்திரிச்சு செடிக்கு தண்ணி ஊற்றுன்னு நினச்சிருப்பீங்க, இன்றைக்கி அது பண்ண முடியாது, அவசரமாக வேலைக்கு கிளம்பி போயிடுவீங்க. இந்த மாதிரி செஞ்சு 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 அது ஹேபிட்டாக மாறிடுச்சு. இந்த ஹேபிட்டாக மாறினது என்ன ஆகுனா, நான் ஆல்ரெடி முந்தின பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எண்ணங்களை பற்றி பேசின பதிவுகளில், நம்ம என்ன ஆற்றல் எப்படி வெளியே செயல்படுதுன்னு, நம்ம செல்ஸில் இருக்கிற ரெக்கார்டு வெளியில் என்ன ஆற்றலை செயல்படுத்தி அதுக்குண்டான சூழ்நிலைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தும், அதுக்குண்டான நபர்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தும், இல்லை அந்த சூழ்நிலைக்கும் அந்த நபர்கள்கிட்ட உங்களை எடுத்துகிட்டு போகும். இப்போ பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்க இந்த பதிவு, அந்த செல்ஸில் இருக்க அந்த ரெக்கார்ட், எங்கள் பாஸ் சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டாருன்னு, இந்த ரெக்கார்டு என்ன பண்ணும், இது வெளியே போய் ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிருப்பீங்க காலை இன்றைக்கி நடக்க போகுதுன்னு, அது பக்கத்தில் வரும் ஆனால் வராது. ஒருத்தர் சொல்லுவார் உங்களுக்கு நான் இதை செஞ்சு தரேன் ஆனால் செய்ய மாட்டார். செல்வம் பக்கத்தில் வரும் ஆனால் வராது, திடீர்னு தட்டி கழிச்சிட்டு போயிடும். அப்படியே செல்வம் உங்கள் கைக்கு வந்தாலும் அது நிலச்சி நிற்காது. இது அத்தனைக்கும் காரணம் யார், யாரையா நம்ம தப்பு சொல்லிக்கலாமா, யாரையுமே இல்லை, இங்கே தான் சொல்லணும். அத்தனைக்கும் அவங்கவங்க தான் காரணம், அத்தனைக்கும் நீங்கள் தான் காரணம். ஸோ உங்களுக்குள்ளே இருக்க இந்த மாற்றத்தை நீங்கள் மாற்றினாலே ஒழிய நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா, நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அங்கேருந்து தப்பிக்க முடியும். ஸோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கிறது ஒரு லிஸ்ட்டு போடுங்க. பெரிய லிஸ்ட்டாக வரும், சிலருக்கு சின்ன லிஸ்ட்டாக வரும். இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறாது. ஓகேங்களா, நீங்கள் டைமை எடுத்து ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அந்த லிஸ்ட்டில் நான் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் செயல்படுத்த பாருங்கள். ஓகேங்களா, ஒவ்வொன்றும் செயல்படுத்தமும் ஒவ்வொன்றா டிக் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் செயல்படுத்தப்படுத்த ஆல்ரெடி உள்ளே இருக்க அந்த ரெக்கார்ட் மாற ஆரம்பிக்கும். இன்கேஸ் அந்த நபர் இங்கே இல்லை,
இல்லை இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிற சூழலில் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும், அந்த நபர்னால தான் என்னால் இந்த கமிட்மெண்ட் பண்ண முடியலையா, இல்லை உங்களால் தான் பண்ண முடியலையான்னு. ஓகே, அந்த நபர்னால் பண்ண முடிய அந்த அவர் பண்ண செயல்னால தான் என்னால் பண்ண முடியாமல் போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் செய்யணுங்கிற எண்ணம் ரெக்கார்டு இருந்திருக்கு, அதனால தான் செய்ய முடியல, அது பரவாயில்ல. இல்லை நீங்கள் கமிட் பண்ணது உங்களால் தான் செய்ய முடியல, அந்த நபரும் இப்போ இல்லைன்னா நீங்கள் வந்து முதல்ல கண்ணை மூடி உட்காந்து அந்த சூழலுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா அந்த ரெக்கார்ட் துண்டிக்கப்படும். இப்படி தாங்க பல பேர் பல கமிட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே தட்டி கழிச்சுட்டு போய் அதை மறந்துடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் ஒவ்வொரு விதையை போட்டிங்க, அந்த விதை மரமாக வளர்ந்துட்டே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அதை செயல்படுத்தாத போது என்னாகும், இந்த ரெக்கார்டு போய் இது தான் வெளியில் போய் எந்த காரியமும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் போகிறதுக்கெலாம் இது ஒரு பெரிய விஷயம் இது. ஓகே, ஸோ அதை மாத்துறக்குண்டான வழிகளும் நம்ம பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றா செயல்படுத்த பாருங்கள். இன்னொன்று, அப்படி எனக்கு லிஸ்ட்டெல்லாம் ஞாபகத்துக்கு வரலைங்கன்னு சொன்னால் இன்னொன்று பண்ணுங்கள், நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை திறந்து வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு நான் அந்த புத்தகத்தை மூடி வைக்கணும் இப்படிங்கிற ஒரு புது கமிட்மெண்ட். ஓகே, ஒரு பேனாவை எடுத்து டெஸ்க்குக்கு வெளியில் வச்சுக்கோங்க. நாளை காலையில் இந்த பேனாவை எடுத்து நான் டெஸ்க்குக்குள்ளே வைக்க போகிறேன். பாத்ரூம்லாம் பக்கெட் எம்டியாக வச்சுக்கோங்க. காலையில் எழுந்து இந்த பக்கெட் நான் ஃபில் பண்ண போகிறேன். நாளைக்கு காலையில் நான் செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்ற போகிறேன். நாளைக்கு நான் இந்த செல்ஃபை க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே, நாளைக்கு இந்த நபரை நான் பார்க்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்று நாளைக்கு செய்ய போகிற ஒரு லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டு இதை நாளைக்கே செய்ய முடியாது, உங்களால் டக்குன்னு மாற முடியாது, ஏன்னா இவ்வளோ நாள் பழக்கி வச்ச ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் பரவாயில்ல, ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்த செஞ்சு முடிச்சுருங்க. ஓகேங்களா, இப்போ யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்க, நான் உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸில் ஃபோன் பண்ணுறேன்னு. ஆனால் நம்ம கணக்கில் டூ மினிட்ஸ்னால் என்னென்னு தெரியும், அது ரெண்டு வருஷமானாலும் அப்புறம் பண்ண மாட்டோம். ஸோ டூ மினிட்ஸ்ன்னு இனிமேல் சொன்னீங்கன்னா டூ மினிட்ஸில் கால் பண்ணுங்கள். இன்கேஸ் டூ மினிட்ஸில் முடியலையா, ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுதா, கால் பண்ணி முடிச்சுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து கான்ஷியஸில் கவனித்து செய்ய செய்ய உள்ளே இருக்க ரெக்கார்ட் மாறிடும். ரெக்கார்ட் மாறினோடனே அது உங்களுக்கு ஹேபிட் ஆயிரும். அந்த ஹேபிட்டை அந்த எண்ண அலைகளை வெளியில் செலுத்தி உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணி முடிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மெத்தட் தான் அது, ஆனால் சுலபமானது இல்லை. ஏன் சுலபமானது இல்லைன்னா அதுவும் நம்ம பண்ணி வச்சதுனால தான், நம்ம வேற ஒரு லைஃப் ஸ்டைலில் போய் அது சுலபம் இல்லாமல் பண்ணிட்டோம் அது. ஓகேங்களா, இது சுலபமாக்குறக்கு நீங்கள் கான்ஷியஸ்னஸில் ரிப்பீட்டடாக நீங்கள் செய்யணும். நம்ம வீட்டில் குப்பையை போட்டோம், நம்ம தான் சுத்தம் பண்ணணும். ஓகேங்களா, வேற ஒருத்தர் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த குப்பை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம போட்டு வச்ச இந்த விஷயங்களை நம்ம தான் மாற்றணும், நமக்காக யாரும் மாற்றவே மாட்டாங்க. ஓகே, நான் இந்த பதிவுகள்லாம் எழுதி வச்சு பண்ண சொன்னேன் இல்லைங்க, உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாமே, இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு பண்ணும் போது கண்டிப்பாக உங்களை உள்ளே இருக்க அந்த பதிவுகள் மாறும் போது உங்களுக்கு சக்ஸஸ் தேடி வரும். ஓகேங்களா, இப்போ இன்னொரு சைடில் யோசிச்சு பார்க்கலாங்க. நம்ம இந்த பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் இவங்களெல்லாம் ஆண் பார்க்கணும்ல, பிரம்மாண்டமாக பார்க்குறோம்ல, அம்பானிலாம் இப்படி இருக்காரு, பில்கேட்ஸ்லாம் இப்படி இருக்காங்கன்னு, இவங்க எல்லாருமே அவங்க கமிட்மெண்ட்ஸில் பர்ஃபெக்டாக இருந்தவங்க. இந்த பர்ஃபெக்டாக இருக்கனால தான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, குழந்தை அவன் சொல்கிற மாதிரி அவன் செய்கிறான், இவனுக்கு எல்லாமே கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரபஞ்சம் எப்போ நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ உண்மையான விஷயங்களோ கொடுக்கும், எப்போ நீங்கள் பொய்யாக இருக்கீங்களோ பொய்யான விஷயங்களோ கொடுக்கும். நம்ம தற்காலிகமாக சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லி தப்பிச்சுக்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம் அந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சிட்டோன்னு. ஆனால் அந்த பதிவு உள்ளே போய் உட்காந்துட்டு அது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும், அதுக்கும் நம்மளே தான் காரணமாக இருப்போம். ஸோ இனிமேல் அந்த தவறை பண்ணாதீங்க. எங்கே உங்களுக்கு நன்மை நடக்குமோ அங்கே மட்டும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இன்கேஸ் ஒரு பெரிய பொய் சொல்லிட்டீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, இதுதான் என்னோட சூழ்நிலை, இந்த சூழ்நிலை அவங்களுக்கே தெரியும், அதில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால தான் நீ சொல்லியிருக்கேங்கிற தெரியும். அப்போ ஒரு மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கர்மாவாக உருவாகாது. ஓகேங்களா, அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன சின்ன விஷயமாக பொய் சொல்லி அவங்கள பழக்கும் போது அவங்க பெருசானதுக்கப்புறம் பாதிப்புக்கு உண்டாகிறது அவங்க தான். அப்போ அந்த பெருசாக பாதிக்கும் போது அதை பார்த்து வருத்தப்படுற பெரியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், எல்லாமே ஈஸியாகவே பண்ணலாம். ஓகேங்களா, நன்றி.